வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். வீவர்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து தீபாவளிக்கு நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அதிரசம், மாப்பிள்ளை சம்பா முறுக்கு, பச்சைப்பயிறு லட்டு. பச்சைப்பயிறுக்கு வந்து அதாவது பாசிப்பருப்பும் சம்பா கோதுமை ரவை, வெள்ளை ரவை போடுவாங்க யூஸ்வலாக எல்லோரும், நான் வந்து சம்பா கோதுமை ரவை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அது போட்டிருக்கேன். இதுக்கு அளவெல்லாம் நான் வந்து எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். முறுக்குக்கு நம்ம நார்மலாக 4 தான் உளுந்து, அதில் வந்து நான் 3 பச்சரிசியும் 1 விளக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் போட்டிருக்கேன். 1 விளக்கு வந்து உளுந்து போட்டு கலந்து எல்லாத்தையும் ஒன்றா, உளுந்தை வந்து லேசாக வறுத்துக்கோங்க, மாதம் வர்ற வரைக்கும் லேசாக வறுத்துட்டு போட்டு கலந்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாப்பிள்ளை சம்பா ரொம்ப உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி. இப்போ வந்து அதிரசத்துக்கு வந்து அதே மாதிரி 1 விளக்கு பச்சரிசி, இப்போ உளுந்து 1 விளக்கு முறுக்குக்கு, இது வந்து 1 விளக்கு பச்சரிசி அதிரசத்துக்கும் 1 விளக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் போட்டிருக்கேன். அதாவது காப்படி விளக்கு, நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து பாசிப்பயத்த உருண்டைக்கு சம்பா கோதுமை ரவை வறுத்து வச்சுருக்கேன், பாசிப்பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்து நம்ம அரைச்சிக்கிறணும். இது வந்து முறுக்குக்கு உளுந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி பச்சரிசி 3 கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் மிஷினில் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதோடு வந்து ரவை ஊறப்பட்டு ரவையை வறுத்துட்டு அதையும் கலந்து அதையும் அரைக்க போகிறோம். உளுந்தை வந்து முறுக்குக்கு லேசாக வறுத்துக்கு, அப்போ தான் மாசமாக இருக்கும் முறுக்கு. இந்த அதிரசத்துக்கு வந்து நம்ம வந்து ஊற வச்சிடணும், நல்லா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடுக்கடுக்குன்ட்டுருக்கும். அதனால் ஒரு 5 மணி நேரமாவது மினிமம் ஊற வச்சுருங்க. அதை நீங்கள் லேசாக வாயில் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுக்குன்ட்டுருக்கணும். இப்போ சம்பா கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் கலந்து உருண்டைக்கு ஜீனி தனியாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம எப்போவுமே ஜீனியை இங்கே மிக்சியில் கூட போட்டுக்கலாம், நைஸாக போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லை மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதிரசத்துக்கு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு வச்சுக்கோங்க. பாகு வந்து கொஞ்சம் தண்ணி பாகம் இருக்கும்போது வடிகட்டிக்கோங்க, அந்த மாதிரி தூசியெல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு திருப்பி அந்த சட்டியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதிலே ஊற்றி கெட்டி பாகு நல்லா உருட்டுப்போ தான் பாகு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், அதனால் இப்போ உருட்டுப்பதம் வந்து எடுக்கலை, மறந்துட்டேன். இப்போ வந்து அந்த உருட்டுப்பதம் வந்தவுடனே மாவை கொட்டி மாப்பிள்ளை சம்பா அரிசியும் பச்சரிசியும் கலந்து வந்து இந்த இதில் வந்து அமுக்கி அப்படியே ஈரத்தோடு அமுக்கி வச்சிடணும். ரொம்ப பழுபழுன்னு வச்சுருக்கக்கூடாது, ஈரத்தோடு அமுக்கி வச்சுட்டு நான் மிஷினில் தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும், கரெக்டாக இருக்கும். 3/4 கிலோ வெள்ளத்துக்கும் உங்களுக்கு 1 கிலோ அரிசிக்கும் கரெக்டாக இருக்கும், இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி தடவி முத நாளே வச்சுருங்க. இது வந்து நீங்கள் 2 நாள் சென்று கூட சுடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஊறி நல்லா சாஃப்டாகிடும் மாவு. இப்போ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே மாவு இது கலந்து வச்சிட்டேன். இப்போ வந்து எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், கையிலே ஒட்டாமல் வரும், எடுக்கும்போது கையிலே ஒட்டாமல் வரணும் அதிரசம். அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நெய்யை தொட்டுக்கிட்டு உருட்டி தட்டி எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்செடுக்க வேண்டியதேன். அது மாதிரி முறுக்கு மாவையும் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு 1 கிலோவை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு பிசைஞ்சு, நம்ம எள்ளு ஜீரகம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சொல்லுங்கள். இப்போ அதிரச மாவு தட்டி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டிருக்கறனால. ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. 2 நாள் இப்போ வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் சுட்டவண்ணே, 2 நாள் ஆக நல்ல சாஃப்டாகிடும். இப்போ அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் முறுக்கு ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறதுனால முறுக்கு புளிஞ்சது காமிக்கலை. முறுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜீரகம் எள்ளு உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சு போட்டுக்கோங்க. பாருங்கள் அதிரசம் எப்படி இருக்குன்னு, உள்ளே கூடு மாதிரி இருக்கும்,
நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும், ஆறினவுடனே நல்ல மெதுவாயிடும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு நல்ல ஹெல்த்தியாக தீபாவளி பலகாரம் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து பாசிப்பயத்த உருண்டை, பாசிப்பயத்த மாவும் சம்பா கோதுமை ரவையும் அரைச்சிட்டு சீனியை தனியாக அரைச்சி நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சிருக்கேன். நாங்கள் இதுதான் தீபாவளி பலகாரம். நீ தீபாவளி அன்னைக்கு ரவை பணியாரம், இந்த குலோப்ஜாம், வடை இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு, இப்போ நான் அப்பப்போ செய்கிறத வச்சு படைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம். இது மாதிரி நீங்களும் தீபாவளியை கொண்டாடுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், வணக்கம். மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம்.